ப்ளூ பால் கம்ப்யூட்டர் எஜுகேஷன் வி ட்ரெயின் யுவர் பிரெயின் லாஜிக்கல் செஷனுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். 39th கொஸ்டின் ஃபார் ஹெச்டிஎம்எல் சிஎஸ்எஸ்சி இன்டர்வியூ கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸை வெரி டீட்டெயில்டாக லைவ் கூட எக்ஸ்ப்ளனேஷனோட இந்த சீரீஸில் ரொம்பவே நல்லா போய்கிட்டு இருக்கக்கூடிய இந்த பிளேலிஸ்ட்டில் கண்டினியூஸாக அடுத்தடுத்த நிறைய வீடியோஸ் அண்ட் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். தொடர்ந்து இந்த வீடியோஸை பாருங்கள். இப்போது 39th கொஸ்டினுக்கு ஆன்சர் பார்க்க போகலாம். ஸோ ஹவு இஸ் பார்டர் பாக்ஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் கண்டென்ட் பாக்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது ஒரு பாக்ஸ் லேஅவுட் மாடல். நம்ம இதுக்கு முன்னாடி டீட்டெயிலாக பாக்ஸ் லேஅவுட்னா என்னன்றதை பற்றி நம்ம பேசியிருக்கோம். அந்த பாக்ஸ் லேஅவுட்டில் ரெண்டு விதமான பாக்ஸ் சைஸஸ் எப்படி சைஸஸ் வந்து நம்ம அப்ளை பண்ணலாம் அப்படின்றத மேஜராக டிஃபைன் பண்ணியிருக்காங்க. பார்டர் பாக்ஸ் அண்டு கண்டென்ட் பாக்ஸ் அப்படின்ட்டு இது ஒரு லார்ஜ் எக்ஸ்ப்ளனேஷன் டீட்டெயில்டு கால்குலேஷனோடு இருக்கக்கூடிய ஒரு விஷயமும் கூட. ஸோ இந்த பாக்ஸ் லேஅவுட் கான்செப்டை நான் லைவாகவே உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இந்த கண்டென்ட் பாக்ஸ் அப்படின்றத நம்ம எது கண்டென்ட் எது பார்டர் அப்படின்றத டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பாக்ஸ் வந்து நம்ம டைப் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இந்த பாக்ஸுக்கு பார்டர் பேக்ரவுண்ட் கலர் அப்ளை பண்ணியிருக்கோம். பேடிங் மார்ஜின் வித் அண்டு ஹெயிட் இது எல்லாமே நம்ம இந்த பாக்ஸை க்ரியேட் பண்ணுறதுக்காக பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஸோ இந்த பாக்ஸோட வேல்யூஸ் எல்லாமே இந்த பாக்ஸ் மாடலில் அப்ளை ஆகிருக்கும். ஸோ மார்ஜின் பார்டர் பேடிங் அந்த கண்டென்ட். இப்போ இதுக்குள்ளே இருக்க கண்டென்ட் என்ன அப்படின்னு பார்த்தா ஐ யூஸ் த ஸ்டாண்டர்ட் பாக்ஸ் மாடல். டீஃபால்ட்டாக ஸ்டாண்டர்ட் பாக்ஸ் மாடல்ன்றது வந்து ஒரு கண்டென்ட் பாக்ஸை தான் வந்து டைரெக்டாக இந்த பாக்ஸ் மாடல் வந்து மென்ஷன் பண்ணுது. இந்த கண்டென்ட் பாக்ஸ் மாடல் அப்படின்றப்போ உள்ளே இருக்கிற என்டையராக இந்த ஐயு ஸ்டாண்டர்ட் இந்த கண்டென்ட்டை வந்து சுற்றி இந்த லேஅவுட்டோட வேல்யூஸ் எல்லாமே நம்மளுக்கு அப்ளை ஆயிருக்கு. அப்போது ஓவராலாக இந்த ஸ்ட்ரக்சரோட வேல்யூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கிற கண்டென்ட் 300x200 தான். பட் நம்மளுக்கு வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா 340x240 அப்படின்றது இந்த இடத்துல மென்ஷன் ஆகும். அதை கொஞ்சம் கவனிங்க. 340x240 அந்த 40 எங்கிட்டிருந்து வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ 30 மார்ஜின்லேருந்து 5 வந்துட்டு பார்டர்லேருந்து 15 வந்து இது ரெண்டும் வந்துட்டு நம்மளுக்கு அப்ளை ஆயிருக்கு. சரிங்களா? 30+5 ஸோ இதுதான் வந்து ஸோ இது கண்டெய்னர் கண்டென்ட்டை வந்து இந்த பேடிங்கையும் சேர்த்து தான் நம்மளுக்கு கால்குலேட் ஆகிருக்கு. ஸோ இந்த இதெல்லாம் சேர்த்து உங்களுக்கு 340x240 அப்படின்னு நம்மளுக்கு காமிக்குது. ஓகே, ஸோ இது ஒரு லேஅவுட் மாடல். இது வந்து பாக்ஸ் சைஸிங் அப்படின்றதில் பார்த்தீங்கன்னா கண்டென்ட் பாக்ஸ் தான் இதோட பார்த்துருக்கிறதோட வேல்யூஸ். ஓகேங்களா? வெரி சிம்பிள். அதுக்கடுத்து கண்டினியூஸாக நம்ம அனதர் பாக்ஸ் மாடல் ஒன்று எக்ஸாம்பிள் டைப் பண்ணி வச்சுருக்கோம். அதோட பாக்ஸில் நான் ஆல்டர்னேட்டிவ்னு சொல்லிட்டு பாக்ஸோட சைஸிங்கை வந்து பார்டர் பாக்ஸ் அப்படின்னு அப்ளை பண்ணிருக்கோம். இதோட ஆக்சுவல் வித் அண்ட் ஹைட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 300x200 தான். ஆக்சுவலாகவே மொத்த பாக்ஸே அவ்வளோதான் இருக்குது. ஆக்சுவலாக இதுக்கும் சிஎஸ்எஸ் என்ன அப்ளை ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே சேம் சிஎஸ்எஸ் தான் வித் 300 ஹைட் 200 அதுக்கப்புறம் வந்து மார்ஜின் 30px பேடிங் 15px பார்டர் 5px இது எல்லாமே சேம் டிட்டோ. இந்த பாக்ஸுக்கு என்ன அப்ளை ஆயிருக்கோ அதே தான் இங்கேயும் அப்ளை ஆயிருக்கு. ஒரே ஒரு விஷயத்தை தவிர பாக்ஸ் சைஸிங் வந்து இங்கே பார்டர் பாக்ஸாக இருக்குது, இங்கே வந்து கண்டென்ட் பாக்ஸாக இருக்குது. ஓகே, இந்த பார்டர் பாக்ஸில் என்ன சேஞ்சஸ் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்டையராகவே கால்குலேஷன் மாறி இருக்கு. இன்சைட் ஆஃப் த கண்டென்ட் வித்த பார்த்தீங்கன்னா 260x160 ஓவரால் பாக்ஸே 300x200 தான் நம்மளுக்கு அப்ளை ஆகிருக்கு. இதை பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பார்டர் பாக்ஸுன்ற இந்த ஒரு கீவேர்டை வச்சு உள்ளே இருக்கிற கண்டென்ட்டோட வித்து வந்து நம்மளுக்கு எக்ஸஸ் ஆகும் டிக்ரீஸ் ஆகும் நம்மளுக்கு மாறிக்குது. கண்டென்ட்டை பேஸ் பண்ணி பாக்ஸ் ட்ரா ஆச்சுன்னா அது கண்டென்ட் பாக்ஸ் ஆகும். பார்டரை பேஸ் பண்ணி ஒரு டேட்டா வந்துட்டு இங்கே பாக்ஸ் மாடலில் அப்ளை ஆச்சு அப்படின்னா அது பார்டர் பாக்ஸ் ஆகும் நம்மளுக்கு இங்கே கன்சிடர் ஆகுது. ஸோ இப்போ இந்த 30 இங்கே கொடுக்குற வேல்யூவையும் சேர்த்தே நம்மளுக்கு இதுக்குள்ளே கால்குலேட் ஆகும்போது ஓவரால் பாக்ஸே 300x200க்குள்ளேயே ஓவரால் கண்டென்ட்டே நம்மளுக்கு அப்ளை ஆகிடும். இதனால் வித்து ஹைட்டு வந்து சேஞ்ச் ஆகுறதோ அதனால் லேஅவுட் டிசைனே மாறுறதோ அந்த விஷயங்கள் நம்மளுக்கு அப்ளை ஆகாது. ஒன்றும் இல்லை, வெரி சிம்பிள். இன்க்ளூடிங் பார்டரோட வித்து வந்து அதாவது பார்டரோட வித்தையும் சேர்த்தே 300 தான் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் பார்டர் பாக்ஸ் யூஸ் பண்ணலாம். இல்லை பார்டரை சேர்க்காமல் வெறும் கண்டென்ட்டோட வித்தே 300 வேணும் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள்
கண்டென்ட் பாக்ஸே ஆஸ் யூஷுவலாக டிஃபால்ட்டாக இருக்கிறதுல யூஸ் பண்ணிக்கலாம். அதை தான் நாங்கள் மேஜராக வெரி ஃபுல் டிஃபைன்டாக டீட்டெயில்டாக நம்ம வந்து இந்த கால்குலேஷன் உட்பட எல்லாமே செஞ்சு பார்த்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். இதோட சிம்பிள் எக்ஸ்பிளனேஷன் தான் இப்போ நம்ம டீட்டெயில்டாக வீடியோவில் பார்த்தோம். ஒரு தடவை நீங்கள் இந்த பாக்ஸ் லேஅவுட்டை வந்து டைப் பண்ணி உங்களுடைய லோக்கல் ஃபைலாக ஒரு HTML ரன் பண்ணி பார்த்து அதில் கால்குலேஷன் எப்படி அப்ளை ஆகுது, பாக்ஸ் மாடல் எப்படி வந்து நம்மளுக்கு ஒரு HTML எலமெண்ட்டுக்கு வந்து நம்மளுக்கு அப்ளை ஆகுது அப்படின்றத நீங்கள் ஒரு தடவை செஞ்சு பார்த்து புரிஞ்சுக்கங்க. கண்டிப்பாக இது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பாக்ஸ் லேஅவுட் மாடல் ஒரு முக்கியமான கான்செப்டும் கூட. நீங்கள் HTML எழுதும் போதும் CSS அப்ளை பண்ணும்போதும் இதை பேஸ் பண்ணி தான் நம்ம ஃபுல் ஒர்க் அவுட்டே கன்வர்ஷனில் இருக்கும். ரொம்ப ரொம்ப பேசிக்காக நம்ம டீட்டெயில்டாக பார்த்துருக்கோம். இதை மிஸ் பண்ணி நீங்கள் பிளைண்டாக வந்து நீங்கள் HTML CSS யூஸ் டைப் பண்ணாலும் இதை ஒரு ஆஃப்டர் த டெவலப்பர் ஆனதுக்கப்புறமாவது நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு முக்கியமான கான்செப்ட். இதை படிக்கும்போது தெரிஞ்சுக்கங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் கான்செப்ட்ஸும் கூட. ஸோ இந்த ஆக்சுவல் வித் தான் நம்ம கால்குலேட் பண்ணுற அந்த வித். ஸோ பார்டர் அண்ட் பேடிங் இந்த மார்ஜின், இந்த இந்த கொஸ்டின்ஸ்க்குரிய ஆன்சர் உங்களுக்கு புரியலை அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். நான் திரும்பவும் எவ்வளோக்கு எவ்வளோ டீட்டெயில்டாக உங்களுக்கு இந்த கொஸ்டினை வந்து சொல்ல முடியுமோ நான் அவ்வளோ டீட்டெயில்டாக உங்களுக்கு செப்பரேட்டாகவே ஸ்பெசிஃபிக் வீடியோவாகவே நான் இதை லார்ஜ் டீட்டெயிலோட உங்களுக்கு நான் இந்த வீடியோஸ் வந்து நான் போஸ்ட் பண்ணுறேன். இது ரொம்ப பெரிய கான்செப்டும் கூட, சரிங்களா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். கண்டினியூஸாக நம்மளோட வீடியோஸ்க்கு வந்து நீங்கள் உங்களுடைய சப்போர்ட்டை கொடுத்துட்ருக்கீங்க. நிறையா பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய வெப் டிசைனிங் ஓரியன்டாக ஜாப்ஸ் வந்து நிறையா கம்பெனிஸ் வந்து போஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க. பேசிக்காக HTML CSS நல்லா தெரிஞ்சுருக்கணும், அதுக்காக தான் இந்த வீடியோஸ் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணி போட்டிருக்கோம். நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறையா லைக் பண்ண போகிறதுனால தான் நம்மளுக்கு நிறையா பேருக்கு வந்து இந்த நல்ல விஷயம் போய் சேரும். ஸோ நல்லது பண்ணுறதுக்கு யோசிக்கவே வேணாம், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.